at the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. वो 17 जून 1911 का दिन था, जब तत्कालीन तिरुनेलवेली के कलेक्टर रॉबर्ट विलियम डी एस्कॉट एश अपनी पत्नी के साथ बोट मेल ट्रेन में यात्रा कर रहे थे। इस दौरान जब कलेक्टर का सुरक्षा गार्ड उनके लिए पानी लेने गया, तभी एक यात्री अचानक उसी डब्बे में घुसा और रॉबर्ट विलियम एश पर 3 गोलियां चला दी। फिर उस शख्स ने रेलवे स्टेशन के पास एक शौचालय में खुद को भी गोली मार ली। 25 साल का वो युवक कोई और नहीं बल्कि स्वतंत्रता सेनानी वांचीनाथन थे। திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்தவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தை நசுக்குவதிலும் தீவிரமாக இருந்தவரும் நெல்லை எழுச்சியின் போது கொடுமையாக நடந்து கொண்டவரும் வாவுசியின் கப்பல் கம்பெனியை அழிந்து போக செய்தவரும் பல செயல்களை செய்த கலெக்டர் ஆஸ் என்பவரை சுட்டுக் கொள்வது என்று தீர்மானித்தார்கள். திருநெல்வேலி கே பாஸ் செங்கோட்டை டவுன் மே ஜன்மே வாஞ்சிநாதன் நே செங்கோட்டை மே அப்னி ஸ்கூலி சிக்ஷா ஔர் திரிவேந்திரம் மே உச்ச சிக்ஷா பூரி கி. இஸ்கே பாத் உன்ஹோனே வன் விபாக் மே காம் கியா. உஸ் தௌர் மே தேஷ் பர் மே ஆஸாதி கே லியே ஆந்தோலன் ஹோ ரஹே தே. आज़ादी को लेकर चल रहे उस लहर से प्रेरित होकर वांचीनाथन ने संघर्ष के लिए सशस्त्र बलों का रास्ता चुना। उन्होंने ब्रिटिश शासन के खिलाफ जंग में हिस्सा लेने के लिए हथियार चलाने की ट्रेनिंग लेने का फैसला लिया। वांजी पट्टी कुटकुटम बोले अवर பெரும்பாலும் வீட்டிலேயே இருந்தது கிடையாது, அதிகமாக இந்த பொது பணிகளிலே ஈடுபட்டு முக்கியமாக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ஒரு கூட்டத்தில், அதாவது நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவருடைய தொடர்பு ஏற்பட்டு இவர் அனைவரும் பாரத மாதா சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தோற்றுவித்து அதில் இரகசிய கூட்டங்கள் எல்லாம் நடத்தி அதில் இவர்கள் எல்லோரும் சபதம் ஏற்று வாஞ்சி இந்த சம்பவத்துக்குள்ளே வரும்போது 1907-11 அவருடைய காலங்கள் முடிந்துள்ளது। वांचीनाथन ब्रिटिश हुकूमत का डट कर मुकाबला कर रहे थे। आत्महत्या के बाद उनकी जेब से मिले एक पत्र में लिखा था, ब्रिटिश हमारे देश पर कब्जा कर रहे हैं और अविनाशी सनातन धर्म को कुचल रहे हैं। वांची ने साल 1907 से 1911 तक अंग्रेजी हुकूमत के खिलाफ संघर्ष किया। इतिहासकारों का कहना है कि कलेक्टर रॉबर्ट विलियम की हत्या का स्वतंत्रता आंदोलन पर विपरीत प्रभाव पड़ा। इस घटना के बाद दमन के डर से इस क्षेत्र में स्वतंत्रता के समर्थन वाली गतिविधियां लगभग समाप्त हो गई थीं। वांजी ने समूहத்தில் ஈடுபட்ட பிறகு வாஞ்சியினுடைய தாய் தகப்பனாரும் மிகவும் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் தாத்தா, அதாவது வாஞ்சியனுடைய தந்தை ரகுபதியர், அவரை அழைத்து கொண்டு போய் அந்த சடலத்தை காட்டி இவர் தான் உறுதி செய்திருக்கிறார். முதல்ல சுட்டது யார் என்றே தெரியாது. அதுக்கப்புறம்தான் இவரை கொண்டு போ கூட்டிகிட்டு போய் அந்த உடலை காட்டி உறுதி செய்திருக்கிறார்கள். இவர் வந்து அந்த எங்கள் தாத்தா வந்து அவருடைய பாடியை வாங்குவதற்கு விருப்பமில்லை என்று தெரிவித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். ETV பாரத் கி ரிப்போர்ட்.